பட்ஜெட்டில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, பட்ஜெட்டில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. நீங்கள் ஒருவேளை குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து கிடைக்க போகுது. இந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அறிவிப்பு, அதை வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறீங்களா, உங்களுக்கு கையில் காசு இல்லை ஆனால் படிக்கவும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்காகவே வந்து கவர்மெண்ட் மந்த்லி 7000 ரூபீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வைக்கிற ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து 7000 கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஒருவேளை இதில் படித்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு பேப்பர் மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கவர்மெண்ட்டு கொடுக்க இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஐடிஐ இல்லை டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்களா, இல்லை ஐடிஐ டிப்ளமோ படிச்சுட்டே இருக்கும்போதே வந்து வேலைக்காக வந்து நிறைய எக்ஸ்ட்ரா எதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்காகவும் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி ஸ்கில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கே போய் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட ஐவி மாதிரி, இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு 71 திறன்மிகு மையங்களையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதன் மூலமாகவுமே வந்து நீங்கள் நிறையா சாஃப்ட் ஸ்கில்ஸும் வந்துமே கற்றுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஃபேக்ட்ரி ஸ்கில் ஸ்கூல் மூலமாகவுமே வந்து 100,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி தரப்படும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்கள் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா, இனிமே உங்கள் பசங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸில் தான் வந்து படிக்க போகிறாங்க. ஆமாம், இதுக்காகவே வந்து கவர்மெண்ட் 1500 கோடி வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து நிறைய கிளாஸ் வரப்போகுது. அதனால் வந்து இனிமேல் உங்கள் பசங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் தான் வந்து படிப்பாங்க. ஸோ இதோட சேர்த்து உங்கள் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா 1லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே 1லேருந்து 3rd வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கீமை வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அவங்க காலையில் அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தையுமே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் கையில் காசு இல்லை, கடன் வாங்கி பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விமனாக இருந்தால் உங்களுக்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ஏற்கனவே கடன் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து 1 வருஷத்துக்கு 24,000 கோடி வரைக்கும் வந்து இலக்கு வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அதை வந்து 30,000 கோடியாக வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இன்னும் கூடுதலான பேருக்கு வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து நிறைய கடன் கிடைக்கும். அதோடு சேர்த்து இப்போ வந்து புதுசாக விமன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவுமே வந்து இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து புது ஸ்கீம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்தொழில் இயக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதன் மூலமாக வந்து பெண்கள் வந்து சந்திக்கிற, அதாவது சந்தைப்படுத்துதலில் இல்லை மார்க்கெட்டிங்கில் எங்கேயோ பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து அங்கே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. கடந்த 1 இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஓய்வு பெற வயசு வந்துச்சு அப்படின்னா பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுடலாம். இந்த வருஷம் மட்டும் புதுசாக 100,000 பேருக்கு வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதுக்கான அமௌண்ட்டையுமே வந்து ஒதுக்கிட்டாங்க. வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகத்தையும் விட்டுடலாம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கிராமங்களில் இருக்கிற 10,000 ஊரணி குளங்களை வந்து தூய்மைப்படுத்தி தண்ணியை தேக்க வைக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் இதில் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் விட்டுருக்காங்க. அதுக்காக வந்து 800 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணிகள் தொடங்கிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிதோ அதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஆட்டம் பாட்டம் என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்களா, சென்னையில் மட்டுமே நடந்துட்டு இருந்த சங்கம திருவிழா இனி வந்து தமிழ்நாட்டில் 7 இல்லை 8 நகரங்களில் கண்டிப்பாக நடைபெறும் இந்த வருஷம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இதை இந்த இதை என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் அதுக்குமே வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒரு 25 இடங்களில் வந்து இந்த நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கிறதுக்காக பகுதி நேரங்களாக வந்து சென்டர் வந்து அமைக்க போகிறதாகவுமே வந்து பட்ஜெட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஃப்ரீ டைமில், உங்களுக்கான ஃப்ரீ டைமில் அங்கே போய் வந்து நாட்டுப்புற கலைகள், நீங்கள் விரும்பின கலைகளை கற்றுக்கலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களா, உங்கள் வேலையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவே சேலத்தில் ஒரு பெரிய ஜவுளி பூங்கா வரப்போகுது. அதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்களில் சின்ன கைத்தறி பூங்காக்களும் வந்து வரப்போகுது. இதன் மூலமாக உங்களோட வேலைவாய்ப்பும் அதிகமாகும், உங்களோட வருமானமும் அதிகமாகும்.
டைடல் பார்க்னாலே வந்து சென்னை மட்டும்தானா, மற்ற ஊர்லலாம் கிடையாதா, மதுரையில் வருதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ மதுரையில் மட்டும் இல்லை, ஈரோடு, திருநெல்வேலி, செங்கல்பட்டு இந்த மூணு ஊர்லேயுமே வந்து மினி டைடல் பார்க் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுமே வந்து பயங்கரமாக உபயோகப்படுத்திக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டலாம், 40 லட்சம் வந்து கடன் வாங்கிடலாம் கவர்மெண்ட்டிலேருந்து, ஏற்கனவே நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்களா? உங்கள் இதை 40 லட்சத்தை 50 லட்சம் ஆக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போது இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்காக வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே வந்து வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் வந்து 40 லட்சம் இருந்தது, இனிமேல் 50 லட்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு உங்களுக்காக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராக கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, என்னடா பஸ் இது ஓட்ட உடச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி பழைய பஸ் எல்லாத்தையுமே தூக்குறதுக்காக இந்த பட்ஜெட்டில் ஸ்கீம் வந்திருக்கு. 500 பழைய பஸ்ஸை தூக்கிட்டு புதுசாக நிறைய பஸ்ஸு கொண்டு வரக்காகவுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்காகவே வந்து நிறையவும் நிதி ஒதுக்கியிருக்காங்க.